ஓம் சாந்தி. 15/2/2024 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபா முட்களை மலராக்குவதற்கு வந்துள்ளார். பாபாவின் அன்பாகப்பட்டது முட்கள் மீதும் இருக்கிறது, மலர்களின் மீதும் இருக்கிறது. முட்களை தான் மலர்களாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். யார் நல்ல குழந்தையா இருந்தாலும் சரி, கெட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, யார் மலர் போல் இருக்காங்க, சிலர் முள்ளு போல் இருக்காங்க, இருந்தாலும் பாபாவினுடைய பார்வை, பாபாவினுடைய அன்பு ரெண்டு பேர் மீதும் இருக்கு. ஆனால் பாபா வந்திருக்கிறது முட்களை மலராக மாற்றுவதற்காக. கேள்வி: எந்த குழந்தைகளிடத்தில் ஞானத்தின் தாரணை ஏற்படுமோ அவர்களின் அடையாளத்தை சொல்லுங்கள். எந்த குழந்தைகளிடம் ஞானத்தினுடைய தாரணை இருக்கிறதோ அத்தகைய குழந்தைகளினுடைய அடையாளம் என்ன? பதில்: அவர்கள் அதிசயங்களை செய்து காட்டுவார்கள். அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. ஞானத்தினுடைய அம்பு என்பது தைத்து விட்டால் நஷ்டமோகா பற்றில்லாதவராக ஆகி ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு விடுவார்கள். அவர்களுடைய நிலை ஏக்ரஸ் ஆடாததாகவும் அசையாததாகவும் இருக்கும். ஒரே சீரான மனநிலை கொண்டவராக இருப்பார்கள். ஒருபோதும் முட்டாள்தனமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். யாருக்கும் துக்கத்தை கொடுக்க மாட்டார்கள். அவகுணங்கள் எனும் முட்களை நீக்கிக் கொண்டே செல்வார்கள். ஞானம் நல்லா புரிஞ்சிருப்பாங்களோ அப்படிப்பட்ட குழந்தைகள் அதிசயத்தை செய்து காட்டுறாங்க. தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் நஷ்டமோக ஆகி சேவையில தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. தன்னுடைய மனநிலை எப்போதும் ஒரே மாதிரி வச்சுப்பாங்க. புத்தி இல்லாத தனமான காரியங்களை செய்ய மாட்டாங்க. யாருக்குமே துக்கத்தை கொடுக்க மாட்டாங்க. அவகுணங்கள் எனக்கு கூடிய முட்களை நீக்கிக் கொண்டே செல்வார்கள். ஓம் சாந்தி. பாபா பெரிய லிவர் கடிகாரம் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். சரியாக வரவேண்டிய நேரத்தில் முட்களை மலராக்குவதற்காக வருகின்றார். ஒரு வினாடி கூட கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்க முடியாது. கொஞ்சம் கூட வித்தியாசம் ஏற்பட முடியாது. இந்த சமயத்தில் கலியுக முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். எனவே மலர்களாக ஆகக்கூடியவர்களுக்கு நாம் மலர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அதாவது லிவர் கிளாக், இது இரவு நேரத்தில் ஓசை எழுப்பாது, பகல் நேரத்தில் ஓசை எழுப்பும். தி பெண்டிலம் கிளாக் வேற மாடல். கடிகாரத்தில் வீல்ஸ் இருப்பதை போன்று இந்த லிவர் கிளாக் வடிவமைக்கப்பட்டு ஒரு சுற்றுக்கு ஓசையும் மற்றொரு சுற்றுக்கு ஓசையற்றும் இருக்கும். பாபா கட்டுரை கொடுக்கின்றார், ஞானம் கொடுக்கின்றார். குழந்தைகளினுடைய வேலை அதை திருத்தி அச்சிடுவதாகும். அப்போது மனிதர்கள் அனைவரும் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது படிப்பாகும். பாபா உங்களுக்கு எல்லையற்ற வரலாறு புவியியலை கற்பிக்கின்றார். அந்த பள்ளிகளில் பழைய உலகத்தின் வரலாறு புவியியலை கற்பிக்கப்படுகிறது. புதிய உலகத்தின் வரலாறு புவியியலை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. இது படிப்பாகும், ஞான படிப்பாகும். எந்த ஒரு மோசமான காரியத்தை செய்வது முட்டாள்தனமாகும். இந்த விகார காரியம் துக்கம் தரக்கூடியது, இதை செய்யக்கூடாது. பாபா சொல்கிறார், பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். இங்கே கருணையின் விஷயம் கிடையாது. ஆசீர்வாதம் காட்டுங்கள்,
அப்படிங்கிற விஷயம் கிடையாது. யாருக்கு தலை வணங்குவீர்கள்? பாபா புள்ளியாது இருக்கிறார் அல்லவா? பெரிய பொருளாக இருந்தால் தலை வணங்கலாம், சிறிய பொருளுக்கு தலை வணங்கவும் முடியாது. யாரை கும்பிடுவீர்கள்? இந்த பக்தி மார்க்கத்தின் அடையாளங்கள் அனைத்தும் மறைந்து விடுகிறது. கையெடுத்து கும்பிடுவது பக்தி மார்க்கமாகி விடுகிறது. சகோதரி சகோதரன் இருக்கிறார்கள், வீட்டில் கும்பிடுகிறார்களா என்ன? வாரிசாக்குவதற்காகத்தான் குழந்தைகளை கேட்கிறார்கள். குழந்தைகள் வாரிசல்லவா? ஆகவேதான் பாபா குழந்தைகளை நமஸ்காரம் குழந்தைகளுக்கு செய்கிறார். பாபா குழந்தைகளுக்கு சேவகனாவார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, அழியக்கூடிய சரீரத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். யாராவது சரீரத்தை விட்டுவிட்டால் நான் ஒருபோதும் அழமாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள். இரண்டாவது, பாபாவிற்கு சமமாக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. முட்களை மலர்களாக்கும் சேவை செய்ய வேண்டும். தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். வரதானம், சுபமான சிந்தனையால் எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்றக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுங்கள். விளக்கம், சதா சக்திசாலியாக இருப்பதற்கு இரண்டு வார்த்தைகளை மட்டும் நினைவில் வையுங்கள். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர். சுப சிந்தனையால் எதிர்மறையானவற்றை நேர்மறையானதாக மாற்ற முடியும். சுபமான சிந்தனை மற்றும் சுபத்தையே சிந்திக்கக்கூடியவர். இப்படி சுப சிந்தனையின் மூலமாக எதிர்மறையான விஷயத்தை நேர்மறையானதாக மாற்ற முடியும். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஆவது இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சுப சிந்தன் சுப சிந்தனை பற்றி நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சுப சிந்தனையாளர் தாரணையில் வருவது சுப சிந்தனையாளர். ஆக சுப சிந்தன் மற்றும் சுப சிந்தக் அப்படின்னு ஹிந்தியில பாபா புரிய வைக்கிறார். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஆவது இது இரண்டிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. சுப சிந்தனை என்று சுப சிந்தனையாளர் ஆக முடியாது. நிகழ்காலத்தில் இந்த இரண்டு விஷயங்கள் மீது கவனம் செலுத்துங்கள். ஏனெனில் நிறைய பிரச்சனைகள் அவ்வாறு உள்ளது. மனிதர்கள் வார்த்தையால் புரிந்து கொள்வதில்லை. ஆனால் சுப சிந்தனையாளராகி என்ன அலைகளை கொடுங்கள், இதனால் மாறிவிடுவார்கள். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது அனைவருக்காகவும் சுபத்தையே நீங்கள் சிந்திக்கக்கூடிய சுப சிந்தனையாளராகி என்ன அலைகளை கொடுக்கும் பொழுது பிறர் மாறிவிடுவார்கள். ஸ்லோகன், ஞான ரத்தினங்களால் குணங்களால் மற்றும் சக்திகளோடு விளையாடுங்கள், மண்ணோடு வேண்டாம். ஞான ரத்தினங்களால் குணங்களால் மற்றும் சக்திகளோடு விளையாடுங்கள், மண்ணோடு வேண்டாம். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.